எஃப்ஜிஏ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. ஹலோ லுயா, கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமே, நம்ம ப்ரே பண்ணுவோமா? எழுந்து நின்று ஓப்பனிங் ப்ரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நீ கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறீர். அப்பா, இந்த நாளை எங்களை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த சண்டே சேவிஸ் ஆண்டவரே, நீங்கள் வித்தியாச முறையில் ஆண்டவரே நீங்கள் நடத்தப்படுறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். வந்தவங்க ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அதோ ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஈடுபடுற யாவரையும் பண்ணுறே உங்கள் ரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனை எடுக்கிறீங்க, வார்த்தை கொடுக்குறீங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, வருகிறவங்க யாவரையும் பண்ணுறே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாம் பாதப்படியில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் ஜீவன் நலப்பிதாவே, ஆமேன். கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி அந்நிய பாசையில் கொஞ்ச நேரம் பேசுவோம். உங்கள் இருதயத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்பா, அது ஆராதனை அப்பா. என் இருதயத்தை அப்பா நான் ஒப்படைக்கிறேன் அப்பா. ரிகரபா ஷிரி ரி 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 அரபா குரமாரர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 
பாஷைகள் தந்திடுவார்
அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார். சுத்தமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார். ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். உண்மையாக நீங்க ஆண்டவரை தேடுறீங்க. அப்பா நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எவ்வளவு ஒரு டிஃபிகல்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும், ஜஸ்ட் பிலீவ் இன் ஹிம். கர்த்தரை நம்பின ஒரு கைவிடப்படா. சேவிப்பே வாழ்நாள் எல்லாம்
தேசத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து நடக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே நன்றி செலுத்திக்கிறோம். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மந்திரிமார்களையும் உம கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. அந்த மந்திரிமார்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி காட்சிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல வல்லமைய கொடுத்து ஆண்டவரே தேசத்துக்கு ஆண்டவரே நல்ல ஒரு காரியத்தை செய்யும்படிக்கா ஒவ்வொரு மந்திரிமார்களையும் உம கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த தேசம் ஆண்டவரே அப்பா செழுப்பா இருக்கவும் வாய்க்க செய்யவும் ஆண்டவரே ஆசீர்வதம் கரங்களை ஆண்டவரே உமை இடத்துலயே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. இதோ இந்த கொரோனா என்ற பேர்ல இருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒட்டைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நோய் பட்டு இருக்கிற ஒவ்வொருவர்களையும் இப்பொழுதை விடுவிக்கும்படி காட்சிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த கொரோனா ஆண்டவரே பொல்லாத நோய்கள் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்கள் இருக்கிற பொல்லாத காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி காட்சிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் இந்த கொரோனாவை நீர் எடுத்து போடும்படிக்கா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்பா அப்பா உமக்கு கீழ்படிந்து கேட்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே நீ வாய்க்க செய்வீர் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தூய ஆவிய நன்றி அப்பா. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அதோ அன்றே இந்த சபைய ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்போ உங்களுடைய கிருபை இந்த ஆராதனை மூலியமா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அன்றே. ஒவ்வொருத்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. வர்ஷிப் டீமும் ஆராதனை கொடுத்தவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் பதப்படியில் வைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெயிக்கிறோம் ஜீவன நடப்பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. உட்காருங்க. ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்குங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஓகே. ஆஃபரிங் வந்து உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளுக்கு பாக்ஸ் வச்சுருக்குறாங்க. நீங்கள் அதில் போட்டு வரலாம், இல்லைன்னா பேங்கில் நீங்கள் போடலாம் தாராளமாக. தமிழ் சேவிஸை மென்ஷன் பண்ணி. ஆமேன். நம்ம ஆஃபரிங்காண்டி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரையே உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அப்போ அதான் கொடுத்த கரங்களை ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அதோ ஆண்டவரே அவங்களோட பிஸ்னஸும் ஆண்டவரே வேலை காரியங்களும் ஆண்டரே ரெட்டிப்பாக நீங்கள் தர தேவனாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே இந்த கஷ்ட காலத்தில் ஆண்டவரே அவங்க கொடுக்குறாங்க ஆண்டவரே அப்பா. அவங்க இதயத்தை நீங்கள் பார்க்குற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அவங்க குடும்பத்தை, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் பாதப்படையில் வைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிற ஜீவன நலப்பிதாவே. ஆமேன். ஆமேன். ஓகே. யார் சபையில் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்களோ அவங்களாம் நீங்கள் எழுந்திருக்கலாம். அப்புறம் மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஜெபம் பண்ண, சாலாட் மேரி, டெமோடு, ஹேனா, மார்த்தா. அவங்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ப்ரே பண்ண ஆண்டி லத்தா. ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் கிருபையுள்ள தேவன். நீர் எகோவா ராஃபா. ஆண்டவரே அப்பா நீர் சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே அப்பா. அதோ பேர் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் அவர்களை நேசிக்கிற கர்த்தராக இருக்கிறீர். நீர் அவர்களுக்கு பூரண சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே.
தொடர்ந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கத்தர் ஆண்டவரே அவர்களுக்கு பூர்ண விடுதலையும் சுகத்தையும் கொடுப்பதற்காக நன்றி. அன்றே அவங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே நம்ம கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. நீர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் நீர் ஆண்டவரே எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, நம்ம சபைக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்களா? புது மெம்பர்ஸ் எல்லாம் ரெண்டு வருஷம் கழித்து புதுசாக தானே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யாரும் இல்லையா? சரி, பரவாயில்ல. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ப்ரே மீட்டிங் வந்து பைபிள் ஸ்டடி டியூஸ்டே 8 மணிக்கு ஜூம் கிளாஸில், அப்புறம் யூத் சிஜி வந்து ஃப்ரைடே 8 மணிக்கு, எல்லாம் கலந்து கொள்ளுங்கள். சில்ட்ரன் மினிஸ்ட்ரி வந்து 4 வயசுக்கு கீழே வந்து சாட்டர்டே 6 மணிக்கு, 5 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் சண்டே 10:30. அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக வந்து பெப்டிசன் கிளாஸ் வந்து ஃபெப்ரவரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட் வீக்கில். அப்படி உங்களோட பிள்ளைங்களை வந்து உங்கள் பெப்டிசன் எடுக்கிறதுக்கு நீங்கள் பரு கொடுக்குறதுன்னா நீங்கள் பாஸ்டர் அலெக்ஸ்கிட்ட கொடுங்க. அந்த பெப்டிசன் கிளாஸ் வந்து ஜூம் சண்டே வந்து 3 மணிக்கு, 13 வயசுலேருந்து யார் ஒன்று பெப்டிசம் எடுக்கிறாங்களோ நீங்கள் அவங்கள எடுத்துடலாம். அமேன். அல்லேலூயா. ஏன் எல்லாம் நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஓகே, நம்மளுக்கு கோவிட்லாம் வராது. அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக நம்ம வந்து வார்த்தை கொடுக்கறதுக்கு நம்ம அங்கிள் பிரதர் ரிச்சர்ட் அங்கிளை கூப்பிட்டு அழைப்போம். உங்களை யாவும் பார்ப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க காலையிலேயே. கர்த்தர் நிச்சயமா போகும்பொழுது உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு இடத்த அனுப்புவார். ஏன்னா கர்த்தர் நல்லவர். அமேன். ஒரு வருஷம் எல்லாரும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோமா? அமேன். அல்லேலூயா. அவர் நிச்சயமா நல்லவராகத்தான் இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் சோதிச்சு பார்த்தோம்னா நம்ம எந்த லெவலில் நிற்கிறோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அமேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பொழுதும் நம்மளை கைவிட மாட்டார். எவ்வளோ பாடுகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும், கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய கரங்கு பிடித்து நடத்துகிற தேவன். அவரே அடைக்கலும் மரணும் கோட்டையுமாக, தகப்பனுமாக, தாயுமாக, சகோதரனாக இருந்து நம்மளை எல்லாரையும் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவர் ஒருவரே தான், வேறு யாருமே கிடையாது. அமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தருணத்தை கொடுத்த சபை மூப்பருக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கிற போதகர் அவர்கள் யாவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீ நல்லவர் சுவாமி. நீர் அன்பு மிரக்கமும் ஆண்டவரே, சமாதான தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, மை நன்றியோடும் மை நாங்கள் துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, மை துதிக்கிறேன். மகிமின் தேவனே, மை துதிக்கிறோம். மகத்துவ உள்ளவரே, மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மை துதிக்கிறோம். எங்களை நேசித்து நடத்துகிற நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி என்று மை துதித்து மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகிறோம் சுவாமி. கர்த்தர் நல்லவர் அப்பா. உடைய மகிமின் பிரசனம் ஆண்டவரே அப்பா, சற்று முன் துதி எடுக்கும் பொழுது இடம் முழுவதும் உடைய பிரசனம் நிரம்பந்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை எங்களோடு கூட நீ இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் உடைய நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிறப்பா. அந்த வாக்கு தத்தம் இந்த நாளில எங்களை நிறைவேற்றி நீர் வருவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ இன்னல்கள் நேரிட்ட நேரத்திலும் கர்த்தர் எங்களை கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தினீரப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. அப்பா, உமை ஆண்டவரை வர்ணிக்கிறதுக்கு ஆண்டவரை வார்த்தையே இல்லைப்பா. கர்த்தாவே, நன்றி என்று உமை சொல்லுகிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, உமை நன்றியோடு உமை துதித்து உமை வாழ்த்தி போற்றி போலுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு என்னன்னா,
உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தலைப்பு வந்து ஏன் கர்த்தர் பாடுகளை அனுபவிக்கிறார். அப்போ அதுக்குள்ள வசனம் வந்துங்க, 1 பேதுரு 4:12-13 வாசிங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்கு சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக சந்தோஷப்படுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன், பரத் வசனம் இப்படி வருதுன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா லாக்டவுன் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ என்ன வந்து சில இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எழுப்புதல் பெருவிழா, சுகமளிக்கும் பெருவிழா, வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பெருவிழா அப்படின்னு போகுது. ஆனால் தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து இந்த நாளிலே நம்ம சபைக்கு நம்ம ஊழியக்காரர்கள் மத்தியிலே கர்த்தர் இந்த வார்த்தையை ஏன் வைத்தார் அப்படின்னு இது நம்ம யாவரும் ஒரு ஒரு கேள்வியாக நம்ம எடுக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் இந்த காலகட்டத்தில் எப்படி கொண்டு வரார் நம்மளை, அதுதான் முக்கியம். இப்போ ஒரு பெரிய விழாவுக்கு போய் சுகமளிக்கிற கூட்டத்துக்கு போய் அங்கே சுகத்தை பெற்றுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ இந்த மாதிரி ஆழமான கருத்துக்கள் சபையில் வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும், நம்மளுக்கு எதை நம்ம தான் இங்கிட்டங்கிட்ட அலையிறோம், எங்கிட்ட ஓடிக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு. அப்போ ஓடாதபடி ஒரு நிலையிலிருந்து ஒரு சபையிலிருந்து நம்ம கேட்கும்பொழுது சத்தியத்தை அந்த இடத்துல அந்த சத்தியம் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். ஆமென், ஆமென். சத்தமாக சொல்லுங்கம்மா, குணா சத்தமாக சொன்னால், நீங்கள் சத்தமாக சொல்கிறது எங்களுக்கு அல்ல, அந்த மகிமை தேவனுக்கு. ஆமேன். அதனால் இப்போ இந்த சொல்கிறாங்க வந்துட்டு தலைக்கு மேலே கை உயர்த்தி கை தட்டணுமா, அந்த சத்தம் வந்துட்டு மேலே போகணும் அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் யார், அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல், நீங்கள் கொடுக்குற ஆமே, நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு புன் சிரிப்பு, இது எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துறீர்கள். ஆமேன். அதனால் தான் வந்து வசனம் சொல்கிறது, யோவான் 8:36 குமாரன் விடுதலையாகினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்போ இன்றைக்கி நம்ம எல்லாம் விடுதலை பெற்று தான் அங்கே வந்து உக்காந்துருக்கோம். ஆமேன், ஆமேன். ஓகே, இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், 1வது நம்ம இந்த மலேசியா தேசம் எடுத்துக்கொண்டப்பனா, மொதல் பார்த்தீங்கன்னா மொதல் லாக்டவுன், அப்புறம் ஒரு கொரோனா வந்துச்சு, அப்புறம் வந்து டெல்டா வந்துச்சு, இப்போ ஒமிக்ரான் வந்துச்சு, இது எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம வந்து அரசாங்கமே ஒரு அசைவுக்கு கொண்டு வந்துருச்சு, அவங்களுக்கே தெரியல என்ன செய்யணுன்ட்டு. இப்போ WHO சொல்கிறாங்க, மொதல் ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த கொரோனா வந்து 2 வருஷத்தில் முடிஞ்சிரும், எல்லாம் சரியாயிரும், நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்க வைங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா அப்படியே தச்சா பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியல இந்த உலகமே எப்படி வரப்போகுதுன்ட்டு. அப்போ இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் யார், ஆண்டவராகிய சொல்லுங்கள், வெக்கப்படாமல் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கி இவ்வளோ எல்லாவற்றையும் படைத்து நம்மக்கிட்ட சுதந்திரமாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ அப்படியேப்பட்ட தேவன் நம்மளோட கூட இருக்கிறப்ப நம்மளுக்கு பாடுகள், போன வர கலை சொன்னது போல் நம்மளுக்கு பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இது மத்தியில் கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறார். ஆமேன். ஆனால் தான் வந்து பவுல் ஒரு இடத்துல மிக அழகாக சொல்கிறார், கலத்தியருக்கு வரும்பொழுது நீங்கள் அந்த கலத்தியர் உள்ள அந்த பட்டணத்தில் அங்கே இருக்கிற சபைக்கு எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் சபை முடிஞ்ச உடனே குடி குடுத்தனமாக போயிடுவாங்களாம். அதை பார்த்து அவருக்குள்ள வேதனை சஞ்சல உண்டானது. அவர் சொல்கிறார், ஒரு கட்டத்தில் தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக இந்த நியாயப்பிரமாணத்தினாலே மரித்தோம், கிறிஸ்துவோடு கூட நம்ம சிலுவிலே அறையப்பட்டோம், ஆயினும் பிழைத்திருக்கிறோம், இனியும் நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். இப்படி நம்மக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளுக்கு இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பலன் வருது சொல்லுங்கள், உன்னதத்திலேருந்து கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இப்படி இப்படியாய் காலகட்டத்தில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில்
நீங்கள் பார்க்கலாம் உலகமே இந்த நேரத்தில் ஒரு அசைவுக்கு ஒரு அவங்களுக்கு என்ன செய்யறது பொருளாதாரத்தில் எல்லாமே ஒரு ஒரு அசைவுக்கு வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, அன்னாட வேலை, அன்னாட நல்ல திருப்தியான சாப்பாடு, திருப்தியான வாழ்க்கை, செம்மையான வழியை நடத்தி கொண்டு வர்றாரு. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ எப்படி நடத்தி கொண்டு வர, செம்மையாக நடத்தி கொண்டு வர. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, ஏன் வந்து இந்த பாட்டுகளை கர்த்தர் அனுமதித்தார் அப்படின்னு இந்த தலைப்புக்கு வரும் பொழுது, ஆதாம் ஏவாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, அங்கே பாருங்கள், அவர் வந்து ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார், ஒரு அழகான செடி மரங்கள் குடிகள் எல்லாம் உருவாக்கி அந்தந்த இடத்துக்கு என்னென்ன தேவை என்று அதை வச்சார். வச்சு முடிஞ்சோன்னே ஆதாம் ஏவாளை அங்கே கொண்டு வச்சு இவங்க செழிப்பாக இருக்கணும்னு தான் அவங்க நினச்சார் ஆண்டவர். ஆனால் அவங்க என்ன மாற்றினாங்க, அந்த வாழ்க்கையை எப்படி மாற்றினாங்க, யாரோ சொல்ல முடியுமா? செழிப்பான வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர், ஆனால் மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, அங்கே வனாந்தரம் ஆக்கி விட்டுட்டாங்க, ஒன்றுமில்லாத போச்சு. இந்த வனாந்தர வாழ்க்கையில் அவங்க இருக்கக்குள்ள வாருங்க, இப்போ வந்து ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நாங்கிட்டு போகிறேன். மூன்றாவது அதிகாரம், மூன்றாவது வாசி, ஒன்றாவது வாசம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாகிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஓகே, அப்படி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே நம்ம நல்லா பார்க்குறோங்க. இப்போ நம்ம எல்லா குடும்பமாக இருக்கோம். இப்போ உள்ளுக்கு என்ன பொழுந்துச்சு, ஒரு குடும்பத்துக்குள்ள செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர், மூணு பிள்ளைங்க, ஒரு தகப்பன், ஒரு தாய். எப்படி வந்து இந்த உள்ளுக்கு என்ன உள்ளுக்கு போகிறது பாருங்கள். இப்போ நான் வாசிக்கிறேன் கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருக ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. இந்த பாம்புக்குள்ள ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. பாம்பு வந்துங்க செடிக்கு போச்சுன்னா, ஒரு கருப்பை பாம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா செடிக்கு போச்சுன்னா அந்த நிறத்தை போய் மாற்றிக்கும். அது எங்கே போகுதோ அது உடலை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே போவோம். அப்போ பிசாசு பார்த்தா இது எப்படி இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே நம்ம அனுப்புறதுன்ட்டு அப்போ எல்லா மிருகத்தையும் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கான். எல்லா யானையை கொண்டு வச்சு அங்கே போற முடியுமா, ஒன்று செய்ய முடியாது, முடியாது. அப்போ தந்திரமானது எது, உடலை எந்தெந்த நேரத்துக்கு அது ரூபத்தை மாற்றுதுன்ட்டு பாருங்கள். ஒரு சின்ன ஒரு தான் வந்துச்சு, ஒரு பிசாசு எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே பூறுதுன்னு பாருங்கள். அப்போ ஆதாம் ஏவாளை வந்துட்டு தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது சிறிய நோக்கி, யாரை நோக்கி வருது, அப்போ குடும்ப தலைவர் அதை பிடிக்கல. ஒரு குடும்பத்துக்குள் ஒரு பிசாசு பூருது அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், ஒரு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால், அது எங்கேருந்து யார் மூலியமாக வருதுன்னு நம்ம வீட்டு தலைவர்களாக இருக்கிறவங்க நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வீணால் நம்ம போட்டு மனைவியை ஏசிக்கிட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நான் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படி போதும் இப்படி போனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. எப்படி தந்திரமான ஒரு சின்ன ஒரு ஓட்டை தான் அந்த அம்மா கொடுத்தாங்க. எப்படி பாருங்க, பாருங்க, ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம். யாரு யார் பேசுறப்ப சொல்லுங்க, பிசாசு சொல்ல பேசுது யாருக்கிட்ட, ஸ்திரீகிட்ட. புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இப்பெல்லாம் நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா, எடுத்துக்க போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் இங்கே இவ எப்படி உள்ளுக்கு நுழைஞ்சிட்டான் பாருங்க, உண்டோ அப்படின்னு சொல்லிட்டாங்க என்றது. அப்போ ஸ்ரீ சர்பத்தை பார்த்து, ரெண்டாவது வசனம், ஸ்ரீ சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனிகளும் புசிக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. இதுதான் அவங்க கொடுத்த மொத்த அட்டி அவங்களுக்கு உழுவுது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்களா, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் சொல்றாங்க. அப்ப கடைசி கீழே வாங்க, நாலுல, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பாத்தீங்களா, இல்லைங்க, இங்க என்ன சொல்லுது, இப்படிதான் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள போறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நுழைஞ்சிட்டு இதை செஞ்சு இதை குழப்பி இதை குழப்பி நம்ம நம்மள என்ன நினைச்சுக்கோ,
என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம வந்து குடும்பத்தில் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இந்த, அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூணாவது ஆள் நம்ம வீட்டுக்குள்ளே தெரியாமல் பூந்து அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன நம்மக்கிட்ட கதை பேசுகிறாங்க, என்னத்த வார்த்தையை சொல்கிறாங்க, தெய்வனுடைய வார்த்தையை சொல்கிறாங்களா இல்லை வேறு கதை பேசுகிறாங்களா, அது நம்மளுக்குள்ளே வரப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வேர் விட்டு வரும். நல்லா கவனிச்சுங்க, அந்த வேர் விட்டு வரும்பொழுது தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பம் ஒன்று வரும். அப்போ நம்ம இதை தெளிந்ததுன்னா என்ன ஒரே காரணம், அதனால் தான் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமாக சொல்கிறது என்ன, வீட்டில் ஜபக்கூட்டம் இருக்கணும், வீட்டில் வந்து வேத வாசிப்பு இருக்கணும், வீட்டில் வந்துட்டு என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், ஒன்று கடைசி சொல்லுங்க, துதி ஆராதனை. அப்போ ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாததுக்கு சமம். அப்போ சினாங்க வந்து எல்லாம் பூந்துடும். ஜபம் உண்டு தான் நம்மளை வந்து மீட்டெடுக்கும். துதி எடுத்தாலே சாத்தான் ஓடுவான்னு வசனம் சொல்றது. நம்ம எங்கே துதி எடுக்கிறோமா, இல்லை கிடையாது. நான் கேட்டேன், ஓ ஐ எம் ஓகே, நான் வாசிக்கிறேன், வசனம் வாசிக்கிறேன், நாங்கள் எல்லாம் நான் சில பேர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், நல்லா இருக்கும், ஓ நல்லா இருக்கும், அப்படி இருக்கு, கடைசியில் பார்த்தா அங்கே ஆடி போய் நிற்பாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன நம்ம கையாளணும், ஒவ்வொருவருங்க தனிப்பட்ட நபரும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்ல கணவர் வேலைக்கு போயிட்டு மனைவி வீட்டில் இருந்தாலும், இல்லை கணவர் வந்து வேலைக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன ஜபம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்கலை, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பு. நீங்கள் இன்றைக்கி அவ்வளோ செஞ்சு தான் இன்றைக்கி நீங்கள் பாதுகாப்போடு இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய கொரோனா வந்து அடித்தா கூட நம்ம இன்னும் நிமிந்து தான் நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எப்படி சோறு வந்தாலும், என்ன வந்து கஷ்டம் வந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்திக்கிறார். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜபம், நீங்கள் வாசிக்கிற வசனம், நீங்கள் துதிக்கிற அந்த துதி. ஆமென். அல்லேலூயா. இது தான் நம்மளை வந்து கொண்டுட்டு வருது. அடுத்து கீழே போங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, எங்க இப்படி வர்ணிச்சு கொண்டு வரான் பாருங்க. நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும். அடுத்தது இன்னொரு வசனத்துக்கு போங்க, 1 யோவான் 2:16-17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், பாருங்களா, இப்ப இந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்ன என்ன வந்து அந்த அம்மாவுக்குள்ள போறது, மாம்சத்தின் இச்சையும், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும், ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் வந்து நுழைஞ்சிரும். அப்ப நம்ம குடும்பம் நம்ம நிற்கக்குள்ள நம்ம குடும்பத்தில் ஏன் இந்த மாதிரி ஒரு போராட்டம், ஏன் இந்த மாதிரி பாடுகள், இது கர்த்தர் அனுமதிச்சாரா இல்லை வந்து இது பிசாசு அனுமதிச்சு வந்து போந்தானா, அதில் தான் நம்ம தெரியணும். இது கர்த்தர் செஞ்சாரா அல்லது பிசாசு செஞ்சிச்சா, இல்லை மூணாவது நபர் நமக்குள்ளே எப்படி புகுந்து குடும்பத்தில் குழப்பி விட்டு செதற வெடித்தான். இதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம குடும்பம் ரொம்ப வெற்றி பெறுங்க. நிச்சயமாக நம்ம வந்து வனாந்தரம் வாழ்க்கை இல்லை, செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் நல்லவர், அவங்க யாரையும் அவர் கைவிடலைங்க. கீழே வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைது அல்ல, அவைகள் உலகத்தினாலே உண்டானவைகள், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பார்த்தீங்களா, தேவனுடைய சித்தம் முதல்ல வந்துங்க. நம்ம என்ன வந்து நம்ம வந்து சபைக்கு வரலாம், சபையில் வார்த்தை கேட்குறாங்க, சபை ஆறாதல கலந்து கொடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போகிறோம். ஆனால் நம்மளுக்கும் கர்த்தருக்குள்ள ஒரு சித்தம் ஒன்று இருக்குது. அவர் என்ன நம்மளுக்கு சித்தம் வச்சுருக்கா, இதை பர்சனல். ஆனால் தான் என்றைக்குமே வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன், என் மனைவி இருக்கேன், எங்கள் பிள்ளைங்க இருக்குது. இப்போ எனக்கும் கர்த்தருக்குள்ள என்ன உறவு, கர்த்தர் எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதை புரிஞ்சு கொள்ள வேணும் ஒவ்வொருவரும். இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் அதை பிதாவோடு ஒரு உறவு இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, என்ன காரியம் வரப்போகுது, நிச்சயமாக ஆண்டவர் காட்டுவாருங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா இல்லாட்டி இவ்வளோ ஆபத்தில் வந்து நம்மளை இவ்வளோ பாதுகாத்து வரா இருக்கிறீங்களா, அப்போ பாடுகள் எப்படி உள்ளுக்கு நுழையுது, ஏன் வந்து இந்த பாடுகள் வருது, இது எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வரும்பொழுது கர்த்தருக்குள் அந்த உறவு சரியாக இருக்கும் பொழுது நம்மளை எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் நம்மளுக்கு என்ன நேரிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. அப்போ என்ன சங்கீதம் 91:10 சொல்லுது, உன் கூடாரத்தை எந்த ஒரு வாத என்னது வாசிங்க அணுகாது. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள அந்த உறவு சரியாக இருக்கணும். அப்போ உறவு சரியாக இருக்கும்போது அந்த உறவு நிமித்தம் கர்த்தர் நம்மளை கூடாரத்தை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வராருங்க. வேலையில் பாதுகாக்கிறாரு, தொழிலை பார்க்குறாரு, பிஸ்னஸை பாதுகாக்கிறாரு, நீங்கள் போய் பார்க்குற இடமெல்லாம் கர்த்தர் கூட இருந்து உங்களோட வராரு.
அதுதான் என்றைக்குமே நம்ம இருந்துச்சுன்னா கர்த்தரை நம்ம போகும்பொழுது ஆண்டவரே நான் போகிறேன் என் கூட வாங்கப்பா, நீங்கள் வந்து என்னுடைய வழியை செவிப்படுத்தி ஆசீர்வதித்து தாருங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 நம்ம போகல. நம்மளுக்கு பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆனால் தான் வந்து ஒன்று குறைந்தே இல்லை, நீங்கள் வாசிப்ப பாடுகள் வரப்போ அந்த பாடுகள் எப்படி தப்பித்து கொள்ள வர்றதும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாருங்க, ஞானத்தை கொடுக்க தப்பித்து கொள்ளறதுக்கு. அப்போ இவ்வளோ தூரம் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தி வருகிறாரு. ஓகே, அடுத்தது இன்னொரு காரியத்துக்காக நம்ம போங்க, யோபு எடுத்துக்குவோம். யோபு 1:16. இவன் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது, ஆடுகளும் வேலையாட்களும் சுட்டெரிக்க போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்போ வேலைக்காரவங்க, யோபோட வேலைக்காரங்க எல்லாம் போச்சு, ஒரே நாளில் வந்துட்டு அவர் குடும்பமே போச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு கேள்வி வரும், நம்ம எல்லாருமே வசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் இப்போ வந்து யோபு வந்து கர்த்தருக்கு வந்து நல்ல ஒரு நீதிமான உத்தமமானதாக இருந்தானே, ஏன் இவனுக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, அப்போ கர்த்தர் ஏன் கொடுக்குறாரு? இதெல்லாம் இந்த ஆதியாமத்திலேருந்து நீங்கள் ஆதாம் ஏவாலை குறித்து யோபுக்கு வரும்பொழுது இதெல்லாம் ஏன் கர்த்தர் நினச்சார மாற்றிருப்பார், மாற்றி எழுதியிருந்தானா வேறு மாதிரி போயிடுச்சுன்னா கதை வேறு மாதிரி ஆகிருக்கும். ஆனால் ஏன் வந்து மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகிற சந்ததிக்கு இது ஒரு பாடம், தெரியுங்களா? அதனால தான் வந்து யோபுக்கு வந்து இந்த மாதிரி ஆண்டவருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் வரப்போகிற சந்ததி எப்படி இருக்கணும், அப்போ இந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும், அப்படி தான் அது அந்த ஒரு தொடர்ச்சியாக வருது. இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் இப்போ பாருங்கள், பொல்லாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த காலத்தில் நம்மளோட பிள்ளைங்க நிலைமை என்ன அதுதான் நம்ம நினைக்கிறோம். வாழ்ந்துடலாம், பணம் இருக்கும், கோழி இருக்கும், ஆனால் செலவு பண்ண முடியாது. ஒரு இது வெளியே லாக்டவுனில் பார்த்தீங்களா, எவ்வளோ இது வெளியில் போனோமா முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போ ஏன் வந்துட்டு இந்த பாடுகள் கர்த்தர் அனுமதிக்கிறேன்னா, நம்மளோட இப்போ நம்ம அனுபவிக்கிறது நம்மளோட பிள்ளைங்களுடைய சன்னதிக்கு எப்படி இருக்கணும், இது ஒரு தொடர்ச்சியானது தான் ஆண்டவர் அங்கே காட்டுறாரு. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யோபுக்கு எல்லாம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்து செழிப்பாக கொடுத்து ஒரு நாளே எல்லாமே அடைச்சி போயிடுச்சு. அப்போ அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1:22. இவைகளை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாருங்க மேலே 21 வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்றான். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக போகுது இந்த வார்த்தை, ஆனால் வந்து நம்ம தாங்கிக்க முடியுங்களா? நம்ம லாக்டவுன் இந்த கொரோனாவில் வந்து நம்மளுடைய சொந்தங்க கூட பிறந்தவங்க எவ்வளோ பேரை நம்ம இழந்துட்டு நிற்கிறோம், ஆனால் நம்ம இவர் சொல்கிற மாதிரி நம்ம அந்த பக்கத்துக்கு வர முடியுங்களா? முடியாது. ஏன்னு கேட்டிங்களா, யோபு இருந்தார், ஆனால் யோபு வந்து அவர் ரொம்ப கர்த்தரோடு இருந்தார், அதனால் ஏன் நம்ப இல்லைங்களா? எங்கள் வீட்டில் 3 பேருங்க 4 பேர் ஒரே மாதத்தில் 4 பேர் அப்படியே போயிட்டாங்க. எல்லாமே வந்து வயசு ரொம்ப இல்லை, சின்ன சின்ன வயசுலேயே போயிட்டாங்க, எல்லாம் 3 பேர் கொரோனாவில் போயிட்டாங்க, சரிங்களா? கடைசியாக போனதே எங்கள் அண்ணனோட பேரப்பிள்ளை 32 வயசு அந்த பிள்ளைக்கு, எப்படி வீட்டிலேருந்து ஒட்டுனுச்சின்னு தெரியல, யார் மூலியம் வந்துச்சு தெரியல, ஹாஸ்பிட்டல் போச்சு இறந்துருச்சு, கேட்டால் கோவிட். அப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே கிறிஸ்துவ குடும்பம், அவங்களாம் வந்து கேள்வி எழுப்பிச்சு, ஏன் வந்து கர்த்தர் இப்படி ஒத்துக்கிட்டாரு, ஏன் கர்த்தர் நம்ம நாங்களும் சேச்சிக்கு போகிறோமே, அங்கே போகிறோமே, இங்கே போகிறோமேன்ட்டு, அதெல்லாம் இல்லைங்க. நீ ஒழுங்காக உனக்கு தெரியுது வருது, ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக நடக்கும், வீ நான் போய் விழுந்தேன்னா விழுந்தேன் எனக்கு தான் அடிப்படும். அப்போ கர்த்தர் இங்கே என்ன பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால்,
இந்த பாடுகள் மத்தியில் நான் உங்களை நடத்துகிறேன். அப்போ யோபுக்கு இவ்வளோ பாடுகள் கொடுத்தாரு. கடைசி அவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தாரு தானே, கடைசி என்னங்க அவருக்கு வந்து சுரங்கு வந்தது, சாம்பலை பூசிக்கிட்டே உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு. இந்த சொறிவு மத்தியில் மனைவி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வாசிங்க. அடுத்தது ரெண்டாவது அதிகாரம் 8 ஓகே. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாரோ என்றார். தேவனை தூஷித்து இந்த வசனத்தை நீங்க பாக்குற பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவரை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறாயா, தேவனை துஷித்து ஜீவனை விடியா. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ஏன் இவ்வளவு இன்னும் ஆண்டவர் நினைச்சுக்கிட்டு இருக்கே, விட்டுட்டு போயா அப்படின்னு அவர் திருப்பி சொல்றாரு பாருங்க. அதற்கு 10 அதற்கு அவன், நீர் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஒரு பாவம் செய்யலைங்க. அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ நிந்தனைகள். மனைவி ஒரு சைட்டு வேதனைப்படுத்துகிறாங்க, அந்த 3 நண்பர்கள் வேதனைப்படுத்துகிறாங்க, அவரோட கிட்ட இருந்த அத்தனை எல்லாம் போச்சு. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் யோபு, எவ்வளோ சோதனைக்குள் போயிருப்பார், எவ்வளோ பாடுகள் புள்ள போயிருப்பார். நம்ம இந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த சின்ன பாடுகளே சகித்து கொள்ள முடியலன்னா யோபு பட்ட பாடுனா நம்ம எப்படி இருந்திருப்போம். ஆனால் அப்படி இருந்த பாருங்க, அவர் தேவனை துஷிக்காதபடி நான் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், நான் கர்த்தர் கூட தான் இருப்பேன்னு ஒரே வழியாக சொல்லிட்டார். அப்படிப்பட்ட யோபை நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுத்து, எவ்வளோ கஷ்டங்கள் நடந்தாலும், எவ்வளோ பெரிய கொரோனா வந்தாலும், எவ்வளோ பெரிய உமைக்கிற நோய்கள் வந்தாலும், நம்ம யார் கூட இருக்கிறோம் கர்த்தர் கூட இருக்கிறோம். அப்போ இப்போ அடுத்தது, இப்போ இந்த கொரோனா காலத்தில் நம்ம எப்படி வந்து சபையோட தரிசனத்தை நிறைவேற்ற முடியும், இது ஒரு நல்ல காரியங்க. எப்படி தரிசனத்தை நிறைவேற்றுறது? அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், ஆண்டவர் வந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7 அதிகாரத்தில் அவர் வந்து 150 வேலைக்காரனுக்கு வந்து சுகத்தை கொடுத்து நாயின் என்னும் ஊருக்கு போகிறாரு. அங்கே போய்கிட்டு இருக்குள்ள ஒரு மகன், ஒரு தாய், அவங்க மகன், ஒரே மகன், அவங்க மகன் இறந்துட்டான். பாடையில் கொண்டு வராங்க, அவங்க சொந்த பந்தங்க, அங்குள்ள ஜனங்க எல்லாம் வராங்க. ஆண்டவர் அங்கே பார்க்குறாரு. அப்போ அந்த பாடையில் தூக்கிட்டு வரக்குள்ள ஆண்டவர் வந்து அந்த தாயாரோட உள்ளத்தை வேதனையை பார்க்குறாரு. அவங்க எவ்வளோ வேதனை, ஏன் இவ்வளோ பாடுபட்டு இந்த அம்மா இருந்த ஒரே மகனை போச்சு அப்படின்றது. ஆனால் கூட வந்தவங்க, அவங்க கூட வந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் இன்னமே என்ன செய்ய போகிறாங்க, இன்னமே என்ன அந்த தாயார் எப்படி யார் காப்பாற்ற போகிறா அப்படின்னு. சொந்த மந்தங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ 1 கொண்டு வச்சுக்க, அவங்க 1 வச்சுக்குவாங்க, அவங்க 1 வச்சுக்க, 10 அப்படியே கழிச்சிடலாம். இந்த எல்லா உள்ளத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, சொந்த பந்தங்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த தாயாருடைய வேதனை எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கர்த்தர் அறிஞ்சு என்ன செய்கிறாரு. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. ஏழாவது அதிகாரம் 11-16 மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேக திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. கர்த்தருக்கு உள்ள அந்த மனதுருக்கம், இப்போ உள்ள எடுத்துக்கிட்டீங்களா, இந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க, எவ்வளோ ஜனங்கள் கஷ்டத்தில் போயிட்டாங்க, எவ்வளோ ஜனங்கள் பாடுகளில் போயிட்டாங்க, எவ்வளோ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும்
அவங்க ஒரு நேரம் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க இருக்கிற இந்த காலகட்டம் எடுத்துக்கலாம், ஒரு நேரம் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வேலை இல்லாத போச்சு, கம்பெனியில் வேலையை நிப்பாட்டின கையோட அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ பக்கத்து வீடு அக்கத்து வீடு அவங்களுக்கு கொஞ்சம் சில பேர்த்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வராங்க. இவ்வளோ பாடுகள் மத்தியில் இப்போ உள்ள ஜனங்க தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிச்சு வர்றாரு. நல்ல தொழிலை கொடுத்துருக்கார், நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அப்படிலாம் கொடுத்த அந்த தேவன் அந்த ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கல எப்படி இருந்திருக்கும் அவருக்கு வேதனை. ஏன் என் பிள்ளைங்க மேலே அந்த ஏன் எனக்குள்ளே அந்த பாரம் இல்லையா? நல்லா உங்களுக்கு விளங்குதுங்களா நான் சொல்கிறது? விளங்குதுங்களா? யாருக்கு விளங்கலை சொல்லுங்க, கை தூக்குங்க தயவு செஞ்சு. எல்லாருக்கும் விளங்குதுங்கள? ஆமேன்னு சொல்லு. யார் யாருக்கு விளங்குதுங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஆ, ஏன்னு கேட்டிங்களா, ஆண்டவர் நினைக்கிறாரு. ஏன் இப்போ நம்மள எல்லாத்தையும் பார்த்து என்னைய சேர்த்துதுங்க, நானும் செஞ்சுருக்கேன் அதேமாரி. நானும் வந்து யாரும் சாப்பாடு கேட்டாங்களோ அப்படியே தெரியாத மாதிரி போயிருக்கேன், ஒத்துக்கிற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு பாரம் இருந்திருக்கும், ஏன் என் பிள்ளை வந்து என் பிள்ளைங்க வந்துட்டு இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, ஒரு நேரம் சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கல, என் பிள்ளை கஷ்டப்பட்டு ஏன் போய் சத்தியத்தை சொல்லாமல் இருக்கிறாங்க, ஏன் என் பிள்ளைங்க போயிட்டு ஒரு ஃபோனைனாலும் அடித்து அந்த பேசலாம் இல்லை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த தாயை பார்த்து உள்ள வேதனை அவருக்கு இருந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி அந்த தாய்கிட்ட கொடுக்குறார். ஏன்னா இந்த சொந்த பந்தங்கள் அங்கே இருந்தவங்க அத்தனை பேரும் யாருமே அவங்களுக்கு உதவி கிடையாது. ஆண்டவர் ஒரு முடிவெடுத்தார். அப்போ இந்த 100 MA எப்படி நம்ம நிறைவேற்ற போகிறோம்? இயேசுக்கு இருந்த அந்த பாரம் இன்னைக்கு நம்மளுக்கும் இருக்க வேண்டும். அப்போ இந்த 100 எப்படி நம்ம நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தீர்மானம் எடுக்கணுங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. எங்கே இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவங்களுக்காக வேண்டி ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப அது வந்து ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி நீங்களாம் நிறைய பேர்த்துக்கு செஞ்சுக்கிட்டு வரீங்க தெரியுங்களா, நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களாம் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப உதவி செஞ்சுக்கிட்டு வரீங்க. இது அத்தனையும் நீங்கள் நினைக்கிறீங்க மனசுக்கு வேண்டி நம்ம மனசை பார்க்குறோம் அப்படின்னு இல்லைங்க, கர்த்தர் அவர் ஒண்டி பார்த்தா போதும். நீங்கள் செய்கிற உதவி கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இன்றைக்கி எவ்வளோ வீடுங்க இழந்து போய் வீடு இல்லாமல் இந்த வெள்ளம் ரெண்டாவது கொரோனா இப்போ வெள்ளம் வந்து கூட நிறைய பேர் சதறடிக்கப்பட்டுட்டாங்க, எத்தனையோ பேர் காணா போயிருக்காங்க, இன்ன வரைக்கும் தேடுறாங்க அவங்களுக்கே தெரியல. இவங்களெல்லாம் காப்பாற்றுறது யார்? இது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி தெரியுங்களா, ஆண்டவர் நம்மளுக்கு வைக்கிறாரு. நம்ம வரோம், ஏக்கோனில் உட்காந்துருக்கோம், நல்ல வார்த்தை கேட்குறோம், நம்ம ஊழியக்காரங்க நம்மளை ஏசாதபடி பராமரித்து வராங்க, நம்மளுக்கு நல்ல வேலையை கொடுக்குறாரு, நல்ல சம்பளத்தை கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறோம். அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை குறித்து நம்மளுக்கு ஏன் பாரம் வர மாட்டேங்குது? நான் வெரி சாரி உங்களுக்கு நான் சொல்லலை, அப்படி உங்களை யாரும் சொல்லியிருந்தால் அவளை மன்னிச்சிருங்க. இவ்வளோ வேதனை இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்ம நல்ல சட்டை போட்டுருக்கோம், நல்ல சில்வர் போட்டிருக்கோம், நல்ல சப்பாத்தி போட்டிருக்கோம், அழகான சாரிகளை பார்க்கலாம், இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை குறித்து யாருக்கு பாரம்? சரிங்களா, இது சொன்னால் வலிச்சு ரொம்ப வலிக்கும். அதனால் வந்து நான் சொல்கிறேன், இன்னொரு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா, ஆண்டவர் வந்து மத்தியு 4 4 வசனத்தை நீங்கள் வாசிக்கக்குள்ள வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கிட்டு கீழே 4 அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இப்போ பாருங்க, நம்மளுக்கிட்ட எல்லாமே இருக்குது, வார்த்தை இருக்குது, ஆண்டவர் இருக்கார், சத்தியம் இருக்குது. இவ்வளவோ நம்ம பெற்றுக்கிட்டு இந்த சத்தியம் வந்து ஆண்டவர் சொல்கிறார், அவர் பிரயத்திரமாக மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. இது நம்மளுக்கு மட்டுமா?
இந்த வசனத்தை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதா? இந்த வசனத்தை எடுத்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? அப்படி நம்ம யோசனை பண்ணலாம், அப்படி நம்ம சிந்திக்கலாம். ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக வேண்டி ஏதாவது ஒரு சின்ன காரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த சின்ன காரியம் கர்த்தர் பெருசாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்போ இருக்கிறதே இந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் வாழ்க்கை. நான் என்ன சொல்கிறேங்க உங்களை சொல்ல சொறையா என்ன சொல்கிறேன், நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்சம் வாழ்க்கையை ஏன் இயேசுக்கிட்ட கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாமா கொடுக்காதா? எத்தனை பேர் கொடுக்க முடியும்னு சொல்கிறீங்க? அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்புறம் அவர் செய்யறத பாருங்கள். கர்த்தர் நல்லவருங்க. அவர் ஒரு பொழுதும் வந்து நம்ம தான் வந்து நம்ம பாட்டில் பாடுறோம் அவர் வாக்கு மாறாத தேவன் என்று. ஆனால் வாக்கு மாறுது யார்? நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருப்போம், எல்லா காரியத்திலும் ஒப்பு கொடுத்துருவோம். ஒவ்வொரு பிரே மீட்டிங்கில் ஒவ்வொரு அந்த பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் வந்து ஒப்பு கொடுத்துருவோம். நான் ஆத்மா பா எனக்கு ஆத்மா பாரம் இருக்கு, நான் மின்னுக்கிண்டு அடுத்த ட்ரிப் நான் ஊழியம் செய்ய போகிறேன், எனக்கு ஆத்மா வாரம் இருக்கு. ஆனால் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சில பேர். யூ கேனட் மூவ். வை? நீங்களா வேற யாரா இல்லை கர்த்தரா? முடிவு எடுக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம செய்கிறோமா வேலையை? ஆனால் முதல் நாளில் சொல்லிட்டோம் அவன் காசு கொடுக்க மாட்டான் செஞ்சிருவோம். கர்த்தர் வந்து கொடுக்கட்டும், கர்த்தர் சொன்னார்னா கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அன்னைக்கு தான் வந்துட்டு உடம்பு வலிக்கும், அன்னைக்கு தான் வந்துட்டு குடும்பத்தில் குழப்பிடியை உண்டாக்குவோம், அன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம மற்றவங்கிட்ட நம்ம முறைச்சிக்குவோம். அப்போ நிறைவேற்ற முடியுமா? இது யாரோட சத்தியம் தெரியுங்களா? இன்றைக்கி நீங்களாம் வந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இங்கே உட்காந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அமர்ந்துருக்கீங்களா? இந்த சத்தியம் உங்களை நிச்சயமாக விடுதலை ஆக்கும் தெரியுங்களா? விசுவாசிக்கணும், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் வசனம் சொல்லுது. அப்போ ஒவ்வொருவருக்கும் நம்மளுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒன்றாவது நம்ம குடும்பத்தில் நம்ம கணக்காக செஞ்சுட்டு, ரெண்டாவது நம்மளுக்கு இருக்க வேண்டியது கர்த்தருக்குள் இருந்த அந்த ஆத்மா பாரம் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைன்னு தானே சொல்கிறோம், ஆமாம் இல்லைங்களா? வே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, நான் என்ன வாங்க கொண்டுக்கிட்டு போகிறேன்னா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய அவரு செஞ்ச அந்த பாரம் நம்மளுக்கு இருக்கணுங்க, நம்மளுக்கு வலிக்கணும். நீங்கள் வேதத்தை நீங்கள் மத்தியிலேருந்து நீங்கள் வந்து அவருடைய மத்தியு மார்க் லூக்கா யோவான் இதை படிக்கக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக அந்த நான் சமயத்தில் நானே கண்ணில் தண்ணி வந்திருக்கேன். அந்த யோவான் புக்குக்கு வரக்குள்ளதை நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் தெரியுங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே பாருங்கள் யூத ஜனங்களும் அவரை கேள்வி கேட்குறானுங்க, பரிசேரிய சதுசேயரும் கேள்வி கேட்குறானுங்க. அவர் எல்லாத்துலேயும் பாருங்கள் அவ்வளோ பொறுமையாக போகிறாருங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், பாறாங்க எடுத்துருப்போம், லெட்டு காட்டு ஆளை சேர்த்துருப்போம், போட்டுருவோம் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் ஒன்றுமே செய்யலை தெரியுங்களா? அவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறாரு, அவ்வளோ இரக்கமுள்ள தேவனாக அவர் நடந்தார் தெரியுங்களா? அந்த இடத்துல அப்படி இருந்து அந்த ஜனங்கள்கிட்ட அவர் என்ன அன்பாக பேசுகிறாரு, அரவணைக்கிறாரு, எதிரியை கூட நேசிக்கிறாரு. அப்படி தான் ஏசுறானுங்க, அவனுக்கிட்ட தான் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு இந்த உலகத்துலேயே கிறிஸ்தவங்க அத்தனை பேர்த்துங்க எதிரி கிடையாதுங்க, ஒத்துக்கிறீங்களா? எதிரி யாருமே கிடையாது, நம்ம எல்லாமே சகோதரர் சகோதரிகள், எல்லாரும் ஒரு குடும்பம். அப்படி நம்ம நினச்சி இந்த 100 M வந்து நம்ம நிறைவேற்ற முடியுமா முடியாதா? நாங்கள் கேட்குறோம், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருத்தவங்க தான் முடியும்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்க நேசுனால அவங்க முடியன்ட்டாங்க. மற்றவங்களா நம்ம சொல்லிட்டுறது வந்து இப்போ சொல்ற அவங்கள சொல்கிறேன், நம்ம கோச்சிக்காதீங்க. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, சொல்லிவிட்டு அதோட உற்ற விட்டால் அது ஊழியம் கிடையாது. யூ மஸ்ட் டூ யுவர் ப்ராக்டிக்கல். சந்திக்க வேண்டும், சொல்ல வேண்டும் சத்தியத்தை, சொல்லி அவங்கள எப்படியாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிட்ட கர்த்தர் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்கள் போதுங்க. இப்போ என் கூட அன்றைக்கி எந்தனி அம்மா வீட்டுக்கு அன்னி ஜூலியனோட தம்பி இறந்தப்போ ஒரு சீனவங்க வந்திருந்தாங்கங்க. அப்போ நாங்கள் எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு போடி எடுக்கிற டைமில் அவங்க ரொம்ப அவங்க
எத்தனை அம்மாவோட நாத்தனா வந்துட்டு அவங்க கூட்டிக்கிட்டு ரூம்பு கொண்டு போய் ஒரு சீனத்தையை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அங்கே எனக்கு இங்கிலீஷில் கூட பிரே பண்ண தெரியாது. நான் உள்ளே சொல்கிறேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. நான் இங்கே எனக்கு பிரே பண்ணவே தெரியல. நான் நேராக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, நான் வந்து தமிழில் தான் பிரே பண்ண, நீ வந்து எப்படி என்ன ஐ கேன் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழில் தாங்க பிரே பண்ண, மனைவி நானும் அப்படி அழுகுறாங்க அவங்க பாரம் உள்ளத்தில். கணவன் இறந்து ரெண்டே மாதம் போச்சு பாருங்கள். அவங்க நிலைமை என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளைங்களோட நிலைமை என்ன, இப்போ தான் அவங்களுக்கு புரியுது, கண் திறக்கப்படுது. ஒரு கனவு வீட்டில் இல்லாத நேரத்தில் தான் அவங்களோட கண் திறக்கப்படுது. அப்போ நம்ம என்ன மதமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்களேன், அங்கே ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். இன்றைக்கி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலில் இந்த இடி டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு மூணு பேருங்க இருக்கிறாங்க. நீங்கள் போங்களா, எல்லாம் வந்து தமிழ் தெரியாதவங்க, எல்லாம் வந்து சீனா மலைக்காரவங்க. எப்போ பார்த்தாலும் ப்ரே பண்ண சொல்லுவாங்க, ப்ரே போல ப்ரேயில் அப்படின்ட்டு. நான் தமிழில் தான் செய்வேன். நான் செய்கிறப்ப நான் ஆனால் சொல்லிட்டு செய்வேன், உள் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க ஆண்டவர் அப்படின்னு. அப்போ சொல்ல பிள்ளை அவங்களுக்கு அந்த ப்ரேயர் முடிஞ்சவொன்னே நான் ஐ ஃபீல் வெரி என்ன சொல்லுவாங்க, சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி என்னதுன்னா, அப்போ எங்கள் கூட வேலை செய்கிற அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்க அந்த ப்ரே குரூப்பில் இருந்தாங்க. அந்த சீனத்தை என்னை எப்போதும் கூப்பிட்றேன். நான் சொல்லுவேன், டாக்டர் எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, நான் தமிழில் தான் நேமே இந்த ஹோலி ஸ்பிரிட் கேன் டீச் மீ அப்படின்றாங்க. அப்போ சத்தியம் சொல்ல நம்மளுக்கு தடங்கள் இல்லை. அவ்வளோ வார்த்தையை கேட்கலாங்க. ஏன் வந்து இந்த பாடுகள் குறித்து, இந்த கஷ்டத்தை குறித்து, இந்த சோதனையை குறித்து நம்ம சொல்லிடுவோம். நம்ம சோதனையை தான் நம்ம கதை பேசுகிறோம். சோதனை மேல் சோதனை, நம்மளை சோதனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பசிப்பட்டு நீ வேதனையோடு அழிந்து கொண்டு இருக்காங்க. நம்மளுக்கு இன்றைக்கி வந்து கறி சோறி சாப்பிட்றோம், சாப்பாடு இல்லாமல் தவிக்கிற பிள்ளைங்க எத்தனை, சின்ன பிள்ளைங்களாம் சாப்பாட்டுக்கு ஏங்குறத நிலைமையை பாருங்கள். எப்படி இந்த சத்தியம் போக வேண்டும்? அது கிறிஸ்துவங்க ஒருவரால் தான் முடியும். பவுல் சொல்கிறாரு, இந்த உலகத்தை கலக்கிறவங்க சொல்லி முடிங்க, என்ன சொல்லுங்கள், இங்கேயே வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க, எஃப்ஜிஏக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ வேறு எங்கேயுமே இல்லை, நீங்கள் தான் அந்த உலகத்தை கலக்கிறவங்க. இந்த நாடு யாரோட, உங்களை நாடுங்க, நம்ம நாடுங்க. நம்ம நாட்டுக்கு நம்ம தான் ஜெபம் பண்ணணும். இப்போ அழகாக இன்றைக்கி வந்து நான் ரொம்ப லேட்டாச்சா இல்லை, என்ன ஒன்றுனா, இப்போ பாருங்கள் நம்ம சபையில் வந்துட்டு அழகான திட்டங்கள். இந்த லாக்டவுன் நடந்தது ஒரு வகையில் நல்லது தான் போல இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ பாருங்கள் சபையில் இன்றைக்கி என்னென்ன வசதி செய்ய முடியுமோ நம்ம நல்லா நினச்சிட்டு என்ன சபையில் செய்ய மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க, இது கேட்டால் கூட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், சரி அது விட்டுருங்க. மற்ற இப்போ நடக்கிற உதவி நீங்கள் பாருங்கள் என்ன வந்து அப்படின்னு சொன்னால், சபையில் நம்மளுக்கு என்ன ஏற்பாட்டு கொடுத்தாங்க, ஒரு ஜோம் பறை நடத்துறது அதோடய செலவு எவ்வளோ தெரியுங்களா, யாருக்காவது தெரியுங்களா? இந்த ஜூம் மீட்டிங் நடத்துகிறாங்க தெரியுமா, அதோட செலவு எவ்வளோ தெரியுமா? ரெண்டாவது வந்துட்டு இப்போ வந்து பாஸ்டர் லிடியா மூலமாக கர்த்தர் பேசி அவங்க வந்து என்ன ஜூம் ப்ரே வாங்க ஜெபிக்கிறான் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது ஒரு கேள்வி. நான் தயவு செஞ்சு நான் யாரையும் குற்றப்படுத்தலைங்க, நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கணுங்க, அதான் என்னோட ஆசை. நான் யாரையுமே ஏசலை, யாரையும் புண்படுத்தலை. நம்ம எப்பொழுதும் சபையை சார்ந்துருக்கணுங்க, அப்போ தான் நம்ம குடும்பம் செழிக்கும். இப்போ அவங்க ஜூம் பிரேயில் அத்தனை பேர் ஜெபித்தவங்க எங்கே போயிட்டாங்க? இப்போ எத்தனை ஆண்கள் ஜெபிக்கிறாங்க? நான் பார்த்ததில் வந்து கேட்டது வந்து கணேசன் குரல் கேட்டிருக்கேன், அவர் பிரகாசத்தோட குரல் கேட்டு மற்றவங்க ஜெபம். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கூட இருந்து கை கூத்து ஜெபிக்கும் பொழுது இந்த தேசத்தை கலக்க முடியுமா முடியாதா? இல்லை இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வீட்டில் இருக்கிறேங்க, நான் வீட்டில் இருக்க மனைவியும் இருக்கங்க. இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கல, மனைவி ஜெபிக்கக்குள்ள இப்போ நான் அப்படி எட்டி பார்த்துட்டு ரொம்ப ஜெபிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் பட்டு இப்படி மூஞ்ச திருப்பினா கர்த்தரை என்ன பார்த்து என்ன சொல்லுவார்?
ரொம்ப சிந்திக்கணுங்க. நம்ம வந்து வார்த்தை கேட்டால் போகாது, இல்லை வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து உட்காந்து ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு வரணும். இப்போ நல்லா நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு என் அன்பான சகோதரர்களே, நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இப்போ இந்த புளிப்பீட்டிலேருந்து பேசுகிறேன், உங்களுக்கு அனைவருக்காக நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. என் சபை மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். நீங்கள் வந்து நான் இங்கேருந்து அதான் பவுல் ரொம்ப அழகாக பேசுவார், நீங்கள் வேதத்தை வாசி பாருங்க. நீங்கள் வேதத்தை அதிக பார்த்தீங்கன்னா அவர் போய் சொல்லுவார், கர்த்தரே அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லுவார். அவர் போய் ஒரு இடத்துல மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தரே அதுக்கு சாட்சியாக இருக்கிறார் சொல்லுவார். அதே போல் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஊழியக்காரங்களுக்கு நம்ம இங்கே உட்காந்து அத்தனை ஜனங்களுக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேங்க. இது இந்த புளிப்பீட்டில் முந்து வேறு பேசுகிறேன். நான் வந்து வேறு நீங்கள்லாம் என்னை பற்றி சந்தோஷப்படுகிறேன், அதுக்கு சாரியில நான் யாரோட இதான் என்ன எனக்கு வந்தாங்க, எனக்கு கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் நடத்துகிறாரு. அப்போ இப்போ உதாரணத்துக்கு என் மனைவி இங்கே அந்த ஜோம்பரையில் ப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் பக்கத்தில் இருந்துட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டேன்னா கர்த்தர் அவர் பார்க்குறாரு, ஜெபிக்கக்குள்ளே அவர் கூட இருக்காரு தெரியுங்க. நீங்கள் வசனத்தை நல்லா வாசித்து பாருங்கள். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம ஒண்டி ஜெபிக்கலைங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்க, நான் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்றாரு. அப்போ நான் என்னை முகத்தை நான் திருப்பிக்கிட்டு வேறு எங்கேயாச்சும் நான் பார்த்தேன்னா அவர் கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுவார், நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ எங்கங்க நம்ம ஜெபிக்கிறோம், ஃபோனில் தான் ஜெபிக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் ஜெபிக்க முடியாத போயிடும், மற்றவங்களுக்கும் ஜெபிக்க முடியாத போயிடும். இது வந்து ஒரு தடங்களாக வரும் தெரியுங்களா. தயவு பண்ணி நம்ம தேசத்துக்காக, நம்ம ஜனங்களுக்காக, இன்னும் நம்முடைய சந்ததிக்காக நம்ம ஜெபம் பண்ணி ஆகணுங்க. ஒரு முடிவு எடுங்க, கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு கை தட்டினா ஒரு சத்தம் வராதுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தட்டுறோம் தெரியுங்களா, ஒரு மனமாக அந்த சத்தம் தாங்க மகிமைப்படுத்தும். இன்றைக்கி நம்ம வந்து உட்காந்துட்டு போகிறோம் ரோட்டில். நான் வந்து இப்போ கொண்டாத்துல வேலைக்கு போகணுங்க. நான் போனப்போ பாருங்களேன், ஏன் லேட்டு, அவன் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம உள்ளே எங்கே இருக்குது. இப்போ சில பேர்த்துக்கு அந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, நான் இங்கே இருக்கிறேன்னா இல்லை வேறு உலகத்தில் இருக்கிறேனான்னு கூட கர்த்தர் அறிஞ்சிருவார். ஆமாம் இல்லைங்களா? சொல்லுங்க. ஆமாம் இல்லையா? இப்போ நம்ம என்ன சிந்தனையில் உட்காந்துருக்கோம், நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன அடுத்தது போய் வீட்டில் என்ன செய்ய போகிறோம், நம்ம வேலையில் போய் என்ன செய்ய போகிறோம், அந்த சிந்தனையில் இருக்கிறோமா, அல்ல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார தெய்வ பயத்தோடு நம்ம கேட்போமா? கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க, அவ்வளோ பாடுகள் மத்தியில் நம்மளை செழிப்பாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா. நம்ம ஒன்றும் செய்யலை கர்த்தருக்கு, இன்ன வரைக்கும் ஒன்றும் செய்யலைங்க, ஒன்றும் செய்யலை. இப்போ தான் ஏதோ ஒரு துளி தான் நம்ம செஞ்சுருக்கோம், முழுமையாக செய்யலை கிடையாது. அப்போ பவுல் எப்படி செஞ்சுருப்பார், பேதுரு எப்படி செஞ்சுருப்பார், ஊழியத்தை எப்படி இந்த ஊழியக்காரன் நம்ம வாசிக்கிறோம், வசனத்தை நம்ம அன்னாட வாசிக்கிறோம், ஆனால் அந்த வாசிக்கிற ஒவ்வொரு நபர்கள் எவ்வளோ பாடுகள் போயிருக்காங்க நீங்கள் வாசிச்சுருக்கீங்களா? வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் ஒரு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாசனா இயேசு மூணு அதிக யோவான் வரைக்கும் வர்றாரு. அப்போ இந்த யோவானுக்கு அவர் என்ன பாடுபட்டார், யாருக்காக பாடுபட்டார்? நம்ம நினைக்கிறோம் கிரேக்க ஜனக்காக பாடுபட்டாரா, இல்லை யூதருக்கு பாடுபட்டாரா, இல்லை மற்றவங்களுக்கு, அப்படி தான் போவோம் நம்ம எண்ணம். ஆனால் நம்மளை சுற்றி இப்படி திருப்பி நம்மளை பார்த்தோம்னா நம்மக்கிட்ட தாங்க பேசுகிறாரு. இந்த வார்த்தையில் வந்து சத்தியம் ஜீவன் வல்லமை உண்டு. இது உயிர் உள்ள வார்த்தை, இது சாதாரண வார்த்தை கிடையாது. பைபிளில் எல்லாம் கை தூக்கி பாருங்களேன். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க உங்கள் பேக்குக்குள்ளே வச்சுட்டு பைபிளை தூக்கிட்டு வரீங்க, கையில் தூக்கிட்டு வரீங்க. ஆனால் கர்த்தர் நம்ம தூக்கிக்கிட்டு போகிறோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த பைபிளை தூக்கும் பொழுது அவர் உங்களை சுமந்து கொண்டு வர்றாரு தெரியுங்களா. நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி பைபிளை தூக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், மனைவி கிட்டே கொடுத்துட்றோம்,
இல்லாட்டி பைபிள் எடுத்து அழகாக வச்சுக்கிட்டு வந்துடுறோம். இல்லாட்டி இப்போ வந்து த லேட்டஸ்ட் எது தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம், யாராவது சொல்லுங்க. ஆ, அதுக்குள்ளே கண்டது கடியதெல்லாம் உட்காந்துருக்கோம், அதுக்குள்ளே தான் வேதமும் இருக்குது. இது தேவையா? சபைக்கின் வரும்பொழுது அல்லது எந்த ஒரு ப்ரே மீட்டிங்கும் வரும்பொழுது ஒவ்வொரு விசுவாசி கையில் பைபிள் இருக்குனுங்க. கர்த்தர் உங்களை சுமக்கிறாருன்னு அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். அப்போ இவ்வளவும் கர்த்தர் நம்மளை செஞ்சு கொண்டு வந்து இவ்வளோ அழகாக உட்கார வச்சு அழகாக உடுத்திக்கிட்டு பார்த்தீங்களா, ஒவ்வொரு கலர் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்துட்டு பாருங்களேன். ஒவ்வொரு கலர் அழகாக உடுத்தி கொண்டது, அழகான கலர்ஃபுல்லாக அங்கே வச்சுருக்காரு. ஆனால் அவரோட சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியலையே. அதை தாயார் வந்துங்க, அவங்க அந்த மகனை இறந்து போய் கொண்டுக்கிட்டு வரக்குள்ள அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அவங்க என்ன திறமை நினச்சிருப்பாங்க, நான் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறேன், எனக்கு யார் இருக்கா, நான் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறேன், இருந்த ஒரு மகனும் போயிட்டானே அப்படி நான் அந்த வேதனையில் வருவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த முகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க உள்ளத்தை பார்க்குறாருங்க. இன்றைக்கி அழிஞ்சு கொண்டு இருக்கிற ஜனங்களை குறித்து, அழிந்து கொண்டு இருக்கிற தேசத்தை குறித்து கர்த்தர் வந்து நம்மளுக்கு இந்த தலைப்பை கொடுத்து இந்த காரியத்தை குறித்து நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னா நம்மளை ஏதோ ஒன்று வச்சுருக்காரு நம்மளுக்கு கொடுக்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய வந்தாலும் பிரச்சனை அது இல்லைங்க, ஆனால் கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் நடத்துகிற காரியம்தாங்க அந்த பெஸ்ட்டு. நான் வந்து ஒவ்வொரு நாளும் இது என்னோடய சின்ன ஒரு இது ஒரு சின்ன சாட்சியை சொல்லிட்டு நான் போகிறேங்க, முடிக்கிறேன். நானும் என் மனைவியை வந்துட்டுங்க, இந்த கொரோனா வந்து வந்தப்போ அது ஒரு பெரிய கூத்தாகவே இருந்துச்சு. நல்ல வேலை எனக்கு பாஸ்டர் வந்து அப்பப்போ அடிக்கடி பேசுவாங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, நல்லவங்க அவங்க. இப்போ நம்ம இது பாஸ்டர் வில்லியம்ஜரே, பாஸ்டர் அலெக்ஸ் கலை இவங்கெல்லாம் நீ கவலைப்படாதீங்கண்ணா, நாங்கள் ஜெபிக்கிறோம், கவலைப்படாதீங்க. அவங்க இவங்க எனக்கு நிறைய ஐடியா கொடுத்தாங்க. நாங்கள் இங்கேருந்து போக்குள்ள ஒரு ட்ரிப்பு மொதல் எனக்கு கோவிட் கன்ஃபார்ம் ஆன கையோடு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, மொதல் கல்யாணஜாவுக்கு போனோம். கல்யாணஜாவுக்கு போனோன்னா அங்கே கிளாங்க போட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு வந்தது. ஆனால் வந்துட்டு அங்கே போட முடியாது சொல்லிட்டாங்க. என்னை வந்து ஷாலாம் மிலாவத்திய சுடியத்து போக சொன்னாங்க. அங்கே ஒரு நாள் நான் போகலை தெரியுங்களா, போக சொன்னாங்க நான் போகலை, ஏன்னா ஏதாவது வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. நான் அப்புறம் மக்கானால் டாக்டர் எங்கள் டாக்டரை கூப்பிட்டு சொன்னேன், இல்லை நீங்கள் அங்கே போகணுங்க, அங்கே போய் ரீஸ்டா பண்ணால் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, இல்லாட்டி வெட்டிடுவாங்க, நீங்கள் அங்கே போகணுங்க, கண்டிப்பாக ரீஸ்டா பண்ணணும். நான் போனேங்க அந்த சென்டர், அங்கே போன அந்த மிலாவாத்தி சூடியத்துக்கு இந்த பாஸ்டர் சொன்னது நூற்றுக்கு நூறு ஒன்றுமாங்க. நானும் எப்படி எப்படியா உட்காந்து ஜெபிக்கிறேன். அப்போ இருள் சூழ்ந்த ஒரு இடம் அது, எல்லாம் கேட்குறப்ப மரணத்தின் சத்தம் தான் கேட்குற மாதிரி இருக்குது நம்மளுக்கு அவ்வளோ இது. அதுவும் என்ன கொண்டு போய் தொங்கலில் போட்டானுங்க, தொங்கலில் போனால் அங்கெல்லாம் எமர்ஜென்சியாக வருது. அப்பவும் ஆக்சிஜன் போட்டுறான், கொண்டு போகிறாங்க, திடீர்னு ஆம்புலன்ஸ் ஏற்றி ஓடுறானுங்க. அப்போ இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு பிளர் ஆயிடுச்சு. அது முடிஞ்சு தப்பிச்சு நான் திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த சொல்லி சூறாலாம் கொடுக்குறப்ப அவன் என்னை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, யூ தவளே பலையில அப்படின்ட்டான். பிகாஸ் எனக்கு வந்து டயபெட்டிக் ப்ரெஷர் இருக்கனால விட முடியாது. அவள் விட்டவே மாட்டேன்ட்டான், அங்கிட்ட போய் என் மனைவி போய் அழகாக ரிலாக்காக கிளாங்க போட்டு வந்து உக்காந்துட்டாங்க. அவங்க போய் என்ன பார்க்குறாங்க சிரிச்சுக்கிட்டு, எனக்கு சிரிக்க கூட முடியல, கடுப்பாக இருக்குது, ஆத்திரமாக வேதனையாகவும் இருக்குது. அப்போ இன்னொரு சைடு பின்னாடி கொண்டு போனோம்னா பரிஞ்செல்லாம் கட்டல் போட்டிருக்கானுங்க, எல்லாம் துணி கட்டலுங்க, துணி கட்டல் இந்த நாக்களி வளைக்கிற கட்டலுங்க, அதில் போட்டு வச்சுட்டானுங்க. அப்போ நான் பார்த்தேன், அவங்கள்ட்ட டாக்டர்கிட்ட எப்படி பேசுகிறேன் தெரியுங்களா, எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு. இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, ஐ நோ எனி இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு தான் வரேன். நோ நோ தப்பிலே 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 யூ மிஸ் தி மாவுக்கு சென்டர் அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சிக்கலாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு அங்கே எல்லாம் அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க. அங்கே ரெண்டு மூணு இடத்துல கால் பண்ணி எங்கேயும் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, நல்ல வேலை ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தேங்க. அப்போ தாங்க எனக்கு வந்து ஒரு தெளிவு வந்துச்சு, அது தெரியும். ஆனால் பூமியால் கர்த்தர் நல்லவருங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கங்கே எனக்கு வருது கஷ்டங்க வருது வேதம் வருது, அது மத்தியில் எனக்கு வந்து ஒரு சமாதானம் இருந்துச்சு தெரியுங்களா.
நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம கூட இல்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னோடு கூட இருப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னார். அப்போ கருத்து அந்த வசனம்லாம் அப்போ தான் வருதுங்க, எங்கே உள்ள மெமரி வசனம் வருது, அங்கே மாட்டக்குள்ள தான் தெரியுது மெம்பரி வேஸ்லாம் வருது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன செஞ்சேன், வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் பார்த்தேன். ஒரு நாள் வந்து எனக்கு வந்து நான் அப்பப்போ போய் ராத்திரி 12 மணி 1 மணிக்கு என் மனைவி பார்ப்பேன், அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா அவங்க விட்டால் எனக்கு வேறு இல்லை, அப்புறம் நான் அம்போவாயிடுவேன் பாருங்க. அதான் மனைவி மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்போ இப்போ தாங்க இதுதான் சரி. அப்போ அவர் என்ன அங்கே முடித்த கையோட வீட்டுக்கு நான் வந்து உள்ளுக்கு இருக்க அப்போ போய் பார்த்துக்குவேன். பார்த்துட்டு ஒரு நாள் வந்துங்க எனக்கு உண்மையாலே மூச்சு விட முடியல தெரியுங்களா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல, ரூம் போல் தான் இருக்கிறேன், என்ன ஆக போதும் அப்படின்னு. அப்போ என்ன செஞ்சோம், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஃபூ கர்த்தரை ருசித்து என்னை பாருன்னு சொன்னார் தெரியுங்களா, அந்த நைட்டில் தான் அங்கே ருசித்தேன். வேதத்தை எடுத்தேன், சங்கீதம் தான் முதல் வந்துச்சு, எடுத்து சத்தமாக வாசித்தேன். வாசிச்சுட்டு என்னென்ன பாட்டு வருதோ பாட்டு படிக்கிறது சொந்தமாக, அப்படி இப்படி ஷார்ட் ஷார்ட்டான வருது பாட்டுங்க. படிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சோடனே ஆக்சிஜன் செக் பண்ணி பார்த்தேன், மீட்டரில் செக் பண்ணி பார்த்தா 97 வந்துச்சு. டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி எனக்கு 97 இருக்குது. மொதல் வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வந்து 95 கீழே வருது, இறங்குது, ஒன்று இறங்குதுன்னு சொன்னேன். இல்லை முடியாது கேஃபில் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சதோட நான் செக் பண்ணக்குள்ள 97 வந்தவொடனே சொன்னவொடனே நம்ம நான் யூ ஸ்டேபிள், உனக்கு அப்படி பார்க்க முடியலைன்னா நீ நேரம் அங்கே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறோன்ட்டு. அப்போ இவ்வளோ கஷ்டம் பாருங்கள், எவ்வளோ பாடுகள். இப்போ நம்மளே இவ்வளோ பாடுங்க, நல்ல வேலை கர்த்தர் அறிந்ததுனால நம்ம தப்பிச்சு வந்தோங்க. அறியாதவங்க எவ்வளோ பேர் கோவிட்ல இறந்தாங்க தெரியுங்களா, எத்தனை பிள்ளைங்க தெரியுமா, எத்தனை மாலிப பிள்ளைங்க தெரியுமா. நம்ம கர்த்தர் அறிந்ததுனால் இந்த ஆபத்திலிருந்து நம்மளுக்கு தப்பு வச்சு கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். ஆனால் அறியாதவங்க, கர்த்தர் அறியாதவங்க எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, மூச்சு விட முடியாமல் பார்த்தங்க. அப்படியே அப்படியே இந்த நீங்கள் ஜிஹெச்சில் வந்து மூச்சுக்கிட்ட போனீங்கன்னா போதும், போனால் வந்து நான்ஸ்டாப் வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டு இருக்கும், வெளியாகிக்கிட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கும், அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அங்கே தான் பாக்கியம் கொடுத்தானுங்க, ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சு போனோம். அப்போ இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு அவ்வளோ வேதனை தெரியுங்களா, இவ்வளோ ஜனங்க செத்து போகிறாங்களே. பிள்ளைங்க எல்லாம் இருக்கும், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் நிற்பாங்க, என்னமோ யாரையோ பார்க்குற மாதிரி பணத்தை அங்கே எடுத்துகிட்டு போகணுங்க, இவங்க எங்கே நிற்பாங்க, யாரையும் உள்ளே கூடவும் மாட்டானுங்க. அப்போ தான் நான் வந்து ஓசனம் பார்த்தேன், இவங்களுக்குலாம் சத்தியம் போகலையே, யார் சொல்லுவாங்க, இவங்களாம் கேட்பாங்க. இப்போதைக்கு மலையக்காரன் கேட்குறான் தெரியுங்களா, சீனன் கேட்குறான் தெரியுங்களா, உங்களுக்கு சத்தியம் எப்படிங்க போவோம், யார் சொல்லுவான். இது எல்லாமே கிறிஸ்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தெரியுங்களா, இந்த லாக்டவுன் வந்து ஆண்டவர் இப்படி வச்சு கொண்டு வந்தார்னா இவ்வளோ நாள் நான் வந்து ஆண்டவர் என்ன பார்த்து அவர் சொல்லுவார், நான் இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன், நீங்கள் ஒன்றுமே செய்யலை, இப்போ நான் உண்டாக்கிட்டேன், நீங்கள் செய்யுங்கன்றாரு. அப்படி தானே இருக்குது, ஆமாம் இல்லைங்களா, அப்படி தானே இருக்கு. நீங்கள் எல்லாம் எவ்வளோ நீங்கள்லாம் செஞ்சு வரீங்க தெரியுங்களா, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்க. நீங்கள் எவ்வளோ ஜெபம், எவ்வளோ நல்ல காரியங்கள், எவ்வளோ பேர்த்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வரீங்க, இது எல்லாமே கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதத்து உயர்த்துவார். நம்ம ஜெபம் செய்வோங்க. யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தாவே நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ இந்த பூமியில் உலாவின நாட்களில் ஆண்டவரே நன்மையான காரியங்கள் செய்தீர் ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதலையும் சமாதானமும் சொல்லி அவங்களுக்கு விடுதலையும் தந்தீர் அப்பா ஆண்டவரே. குருடனுக்கு பார்வையை தந்தீர்,
சப்பானிகளை நடக்க செய்தீர், மூடர்களை நடக்க வைத்திருப்பா, மறித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினீர் சுவாமி. இந்த வேலையில் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்ட சத்தியத்தை கேட்குறோம் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களும் உமக்கு பிரியமாக சென்று வருகிறோம். ஆனாலும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு தடங்கள் சுசேஷத்தை அறிவிக்க எங்களால் புறப்பட்டு போக முடியலப்பா. கர்த்தர் ஆமே நீ அறிவீரப்பா ஆண்டவரே. நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, மத்திய 28வது அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுகிறது, 19:20 பிரகாரம், நாங்கள் புறப்பட்டு போக கர்த்தர் எங்களை வழி திறப்பீரப்பா. இயேசுவே, நேரத்தில் ஆண்டவரே என் ஜனங்களும் என் குடும்பங்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் என்னுடைய குடும்பம் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளப்பா கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்க புறப்பட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உடைய சத்தியத்தை சொல்ல கர்த்தர் வழி நடத்துவீரப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலப்பா அந்த பிள்ளைகளை பத்திரமாக சபைக்கு கொண்டு வந்திரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தொற்று கிருமியிலிருந்து இந்த பிள்ளைகளாம் தப்ப வைத்து பாதுகாத்திரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அன்றாடும் வாழ்க்கை தேவைகளை சந்தித்து வருகிறே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனை தந்து பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி. அவங்க தொழில்களும் வேலைகள் யாவையும் ஒரு குறைவின்றி நிறைவாய் ஆசீர்வத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலப்பா பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இந்த இடத்துல வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் சுவாமி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளத்தில் சமாதானத்தை தரும், உள்ளத்தில் சந்தோஷத்தை தரும் ஆண்டவரை. இங்கேருந்து புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவரை உடைய சுசேஷை ஏந்தி போகிற பிள்ளைகளாக கர்த்தர் வழி நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரை. குடும்ப குடும்பங்களாகப்பா கர்த்தாவே, இந்த நாளில் சுவாமி எங்கள் தமிழ் சபையை ஆசீர்வதித்து பெருக செய்யும் ஆண்டவரை. தமிழ் சபையில் ஆண்டவரை இன்னும் பல காரியங்கள் நன்மையாக நடக்க கர்த்தர் கிருபை செய்வீர். அநேக பேர் ஆண்டவரை ஜெபத்தில் கலந்து கொள்ள ஆண்டவரே, இந்த ப்ரே மீட்டிங்கில் கலந்து கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக சுவாமி. ஆண்டவரே, சில பேர் வேலை நிமித்தம் முடியலப்பா, அவங்களுக்கு அந்த நேரத்தை கர்த்தர் ஒதுக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரை நடத்தக்கூடிய அந்த கிருபையை தந்து கர்த்தர் வழி நடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய தேவ சமாதானம் வருவதாகப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும் நடத்தும் ஆண்டவரை. வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை கர்த்தாவே, இந்த பிரே மீட்டிங்களையும் ஆண்டவரே மற்ற எல்லா சபை காரியங்களை முன்னின்று செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் அவர்களை நடத்துவீர், பாதுகாத்து கொள்வீர் அப்பா. எங்கள் தமிழ் சபையில் இருக்கிற ஆண்டவரை அப்பா, தமிழ் சபை மூப்பர் என்பது வில்லியம்மாம், அவர் குடும்பத்தார் மற்றும் பாஸ்தர்கள் குடும்பங்கள் யாவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. கர்த்தர் தாமே இவர்களை யாவரையும் ஆசீர்வத்து கர்த்தர் நடத்துவீர். இன்னும் அவங்களோடு பேசி ஆண்டவரை பல நல்ல காரியங்கள் சபைக்கையும் சமுதாயத்துக்கு செய்ய கர்த்தர் வழி நடத்துவீர் சுவாமி. அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஜனங்களாக ஆண்டவரே எங்கள் சபை மக்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் நடத்தும் ஆண்டவரை. தகப்பனே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். உமை நன்றியோடு உமை தோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா, நன்றி என்று உமை துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரை, பெரியவரமே துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனேமே துதிக்கிறோம். மகிமை உள்ள தேவாதி தேவனேமே துதிக்கிறோம் ஆண்டவரை. உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றி என்று உமை துதித்து அப்பா உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே, இந்த நேரையில் கர்த்தர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி, எங்களை நடத்துனதுக்காக நன்றி, எங்களோட கூட கர்த்தர் வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரை. இந்த நாள் முழுவதும், இந்த காலையிலிருந்து இந்த ராத்திரி முழுவதும் ஆண்டவரை என் சபை மக்களை கர்த்தர் ஊழியக்காரர்கள் யாவரையும் பாதுகாத்து வருவதற்காக நன்றி. குடும்பங்களோடு இருந்ததுக்காக நன்றி. தேவைகளை சந்தித்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் அனைத்தும் கர்த்தர் செய்து வருவதற்காக நன்றி சுவாமி. எல்லா கனமும் மகிமையும் புகழும் ஒருவருக்கு செலுத்தி எங்களை தாழ்த்தி உமை உயர்த்துகிறோம். நீங்கள் பெருகவும், நாங்கள் சிறுகவும் கர்த்தர் எங்களை நடத்துவீரப்பா. உடைய நாமத்துக்கே எல்லா கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, தேங்க் யூ அங்கிள். ஆமேன். வசனத்தை கேட்டிருப்பீங்க, வீட்டில் போயிட்டு தெரிஞ்சு பாருங்கள். ஆமேன். நம்ம வந்து க்ளோசிங் ப்ரே பண்ணுவோம்.
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். வானத்து பூமியை படைத்த தேவனே, கடன் கோடி நன்றி. அப்போ ஒரு நல்ல நாள் எங்களை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டரே, வந்தவங்க அனைவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை மூலியமாக ஆண்டவரே அவங்களுக்கு போய் சேர நீங்கள் உதவி செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. அதொன்றே ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் அன்றே எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்று போக ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்போ அந்த நாள் முழுதும் அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அன்றே. அப்போ எங்களோட கூட இருங்க ஆண்டவரே. எல்லாம் புகழும் முக்கிய நாங்கள் செலுத்திக்கிறோம் அன்றே. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடு இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பா அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம்.